முடியாமல் நிமிர முடியாமல் ஆரம்பிச்சிருச்சு. சரி. அப்புறம் மறுநாள்லாம் சுத்தமாகவே உட்காந்து காய் நறுக்க முடியலை, ரொம்ப கடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. கொஞ்சம் கொஞ்சமாக குமிய சுத்தமாக குமிய முடியாமல் வேறு டாக்டர் கொண்டு போய் காட்டினேன். அவங்க மூச்சு குடிப்பாக இருக்கும் சொல்லிட்டாங்க. அப்புறம் தெம்பு கூறிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் எலும்பு எதுவும் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க. அப்புறம் எலும்பில் எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படி இருந்தால் அவங்க கொடுத்த மாத்திரை ஆயில்மெண்ட்டு எல்லாமே தடவி பார்த்து நிற்கலாம். அப்புறம் சார்ட்ட போனேன். சார் என்று இந்த மாதிரி நகை பிரச்சனையாக இருக்குமா, அப்படி இருக்குங்க, ஒரு அஞ்சு நாள் பாருங்கள், பார்த்துட்டு இங்கே வாங்க. சார் பெல்ட்டு போட சொன்னால் பெல்ட்டு போட்டுக்கோங்க. இப்போது பெயின் ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிசியோதெரபி எடுத்துகிட்ருக்கீங்க, அது இல்லாமல் எக்ஸ்ரே எதுவும் எடுத்திருக்கீங்களா அது வரைக்கும்? ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணாவது வாட்டி திருப்பி வலி தாங்காமல் போகும்போது எக்ஸ்ரே எடுத்திருக்கேன். எக்ஸ்ரேயில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க? ஒன்றுமே இல்லை, நல்லாயிருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்குது, அதுதான் சொன்னாங்க. லேட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குன்ட்டு. சரி, இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த பெயின் எதனால் வந்திருக்கு, எவ்வளோ தூரம் நம்ம இதை திங்க் பண்ணுறதுனால அதிகமாக வரும்ட்டு, அதெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. சரி, இப்போ அந்த ஸ்கேனு எக்ஸ்ரேலாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. ஆனால் அந்த பிடிப்பு வந்து ஒன்றும் இல்லை, ஸ்கேன் எடுக்கலை, எக்ஸ்ரே மட்டும்தான். அந்த பிடிப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பய உணர்வாக அந்த மாதிரி எதுவும் ஃபீலிங் இருக்கா? அது வலிக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது, திருப்பி எங்களுக்கு ஹெவியராக வந்துருக்கோம். அதுக்கப்புறம் அதை நீங்கள் சொல்கிறத வச்சு அதை நான் கேர் பண்ணிக்கிறதுல. சரி சரி, அதை ரிலாக்ஸ் ஆகிடும், அதை விட்டு நான் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ அந்த அதே மாதிரி ஒரு மாதிரி அதிகமாக அந்த வலியை நினைக்கிறது, அதே மாதிரி ஒரு எமோஷ்னலாக ஒரு மாதிரி மன அழுத்தம், ஒரு மாதிரி இந்த வழியினால் பின்னாடி எதுவும் பாதிச்சிடுமோ, நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். ஆமாம், இந்த வழியினால பின்னாடி எதுவும் சார் பெல்ட்டு போட சொன்னாங்க, இல்லை இது இப்படியும் விட்டிங்கன்னா நாளைக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து அதெல்லாம் அப்போ வந்து யோசித்தேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, இதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை நினச்சி நான் ஃப்ரீயாக இருக்கேன், சரியாயிடும்னா எதுவும் மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்ட்டீங்க. அதனால அதை நினச்சி நான் பயப்பில, அந்த வலி வரும்போது தாங்க முடியலை, வலிக்குதான். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுக்கு பிறகு உங்களால் ரிலாக்ஸ்டாக குனிய முடியுதா? ஆ, குனியிறேன். அதாவது நான் சொன்ன மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி, நம்ம ரிலாக்ஸ் பண்ணி வயிறை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு குமியிறேன். அந்த குமியும் போது இந்த கெண்டைக்கால் மட்டும் வலிக்குது. அதே மாதிரி பெயினுடைய சிவியாரிட்டி இப்போ இந்த நாலு நாளில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு? குறைஞ்சி முன்னாடியும் நிறையா குறைஞ்சிருக்கு. நூற்றுக்கு எவ்வளோ பர்சன்ட் பெயின் குறைஞ்சிருக்கு? ஒரு 50% பெயின் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஏதோ ரீசெண்டாக சொன்னீங்க, நம்ம மாடிப்படி இருந்தனால பழையபடி அதே சிவியராக கால் சாயந்தரம் மத்தியானம்லாம் கடுக்க ஆரம்பிச்சிச்சு, வலி தங்காமல் நானே படுத்துட்டேன். படி ஏறும்போது அக்ரவேட் ஆகுது. ஆமாம். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து சொன்ன மாதிரி இந்த பயிற்சிகள் காலையில் பண்ணுறீங்க, கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்கள், வீட்டிலே பண்ணலாம், இல்லை வெளியில் போகிறதுக்கு டைம் இருந்தால் நடதான் சார். நான் தண்ணி சாப்பாடு கொண்டு போவேன், அது எப்படி பார்த்தாலும் 1 கிலோமீட்டர் இருக்கும். சரி, இங்கிட்ட வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர் நடப்பேன், அப்புறம் பஸ்ஸை விட்டு இங்கிட்ட 1/2 கிலோமீட்டர் நடப்பேன், டெய்லி 1 கிலோமீட்டர் நடந்துடுவேன். ஏன்னா வந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம், அதனால் அது கண்டிப்பாக பண்ணுவேன். தூக்கம் எப்படி இருக்குது? தூக்கம் நான் நைட்டு எப்போவுமே 11:30 மேலே தான் சார் நான் தூங்கவே ஆரம்பிப்பேன், ஏன்னா பெரிய ஃபேமிலிங்கிறதுனால 11:30 காலையில் 1:30 லீவு டைத்தில் தான் கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கும், 7 மணிக்கு. தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்கா? இந்த வலி இருந்தபோது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, எப்படின்னா காலை நிறுத்தி டெம்பராக கால் முடிக்கும் போது ஒரு 2 நாளைக்கு மறுபடியும் எங்கள் நரம்பு சுருண்டுச்சு. சரி, இடுப்பை வந்து தூக்கி பிறட்டுக்கு வர முடியாது, அப்படி வலிச்சிது. இப்போ வந்து இடுப்பு பிறட்டுறதுக்கு வைக்கிறதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ படி ஏறினதுக்கப்புறம் மத்தியானம் அதே மாதிரி கொஞ்சம் இடுப்பு பிறட்டாக வலி இருந்தது, கொஞ்சம் வலி இருந்தது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சு டென்ஷன் இல்லாமல் அந்த பயிற்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த படி ஏறுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரேடடாக இம்ப்ரூவ் பண்ணணும். மலாப்பிய சடன் ஒரு 100-200 அப்படி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் பண்ணிக்கங்க. அதுமாதிரி ஒர்க்குமே வந்து ஒரு ஃபுல் டே பார்க்குற ஒர்க்கு வந்து வீட்டு வேலை தான் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 1/2 டே செஷன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ரெஸ்ட்டுங்கிறது இருக்கக்கூடாது, ரெஸ்ட்டு இருந்தோம்னா மசில்ஸ் எல்லாமே டைட் ஆகிடும், அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூளைக்கு இந்த பெயினை கொண்டு போகும். ஸோ டைட்னஸ் அதிகமாகிட்டே இருக்கும், நரம்பு சென்சிடைஸ் ஆகும், அதுதான் பிரச்சனை. அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு இந்த பயிற்சி, நான் சொன்ன மாதிரி யோகா மெத்தட், ப்ரீத்திங், அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். வெயிட்டு தூக்குறது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வெயிட்ஸ் தூக்கலாம், ஹெவியாக உள்ளது லிஃப்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக லிஃப்ட் பண்ணலாம், லிஃப்ட் பண்ணுங்கள், டேர்ன் பண்ணுங்கள், கீழே குனிஞ்சு எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டாம், எல்லாமே செய்யலாம். நீங்கள் வந்து ரொம்ப குனிஞ்சு கூட்டுறது வழி இருந்ததுன்னா கொஞ்சம் நீளமாக வச்சுட்டு இந்த ப்ரூம் ஸ்டிக்னு சொல்லுவாங்கல்ல, அதை கொஞ்சம் நீளமாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இது பண்ணிக்கலாம், குனிக்கலாம். அதனால் பயந்துக்கிட்டு குமிகிறது செய்யக்கூடாது, பயந்துட்டு குமியலை, அந்த வலிக்கும் போது மட்டும் கொஞ்சம் நிமிந்துக்கு, மற்ற வேலை பயம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இது ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் இல்லைங்கிறீங்க, அதுக்கப்புறம் நான் பயப்பில்லை. கீழே கீழே வந்து இப்போ நாங்கள் குமிகிறது ரிலாக்ஸ்டாக கீழே குனிய முடியுதா? குமிகிறேன் சார். ரிலாக்ஸ் பண்ணி குமிங்க பார்ப்போம், இதை தொடங்க.
முதல்ல ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு ஆமா பிடிச்சிருந்தது. டக்குன்னு என்னால் எந்திரிக்க முடியாது. எந்திரிச்சோம்னா ஒரு மாதிரி முதுகு வளைஞ்சு பிடிச்ச மாதிரி நெளிஞ்சு போயிருக்காங்க. அதே மாதிரி கீழே சமணம் போட்டு உட்காந்தாலும் இடுப்பில் கை வச்சு தான் நிற்கிற மாதிரி எந்திரிக்க முடியாது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தோணுது. அந்த பய உணர்வு பிடிப்பு இதெல்லாமே இப்போ குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, நாளைக்கு ஒரு நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு டாக்டர்கிட்ட ஒரு தடவை காமிச்சிருக்கேன்.